தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஃபிசிக்ஸில் எத்தனை எத்தனை கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீட் எக்ஸாம் 2022 எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்ஸ் வந்து ஒரு இமயமலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் வந்து மாணவர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஃபார்முலேஷன் நிறையா இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கான வீடியோ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதை கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. பட் நீங்கள் தயார் செய்கிற விதங்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அது எப்பயுமே ஈஸியாகவே இருக்கும். ஸோ யாருக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக படிக்காமல் இருந்தீங்கன்னா அது ஈஸியான சப்ஜெக்டாக இருந்தால் கூட அது கஷ்டமாக தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் அது கஷ்டமாக தான் தெரியும் சரியாக படிக்காதவர்களுக்கு. அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய விதங்களை மாற்றி, படிக்கக்கூடிய முறைகளை மாற்றி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி தான். சரி, இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ். வெயிட்டேஜ் என்று இங்கே பர்சன்டேஜில் நான் சொல்லலை, உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு 2021 எத்தனை வந்திருக்கு, 2020 எத்தனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஓரளவு இந்த 22 எக்ஸாம் எழுதும்போது ஃபிசிக்ஸில் எந்த அளவுக்கு கேள்விகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள், எந்த சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ரெண்டு இயர் நான் சொல்கிறேன், 2020-21 ரெண்டுலேயுமே கிளாஸ் 11 கிளாஸ் 12 ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு சாப்டரில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் அந்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல், இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால இந்த சாப்டர்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கேட்டுக்கிற விதங்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த வருடங்கள் வந்து மேபி ஏதாவது கொஞ்சம் மாறுவதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்கள் படிக்கணும். அதில் இப்போ நான் சொல்ல போகிற நம்பர்ஸில் எந்த சாப்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், எந்த சாப்டர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம்னு அர்த்தம். அந்த சாப்டரை 100% ஒரு கொஸ்டின் கூட விடாமல், ஒரு லைன் கூட விடாமல் டெக்ஸ்ட் புக்கை எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து சக்ஸஸாக கொண்டு வர முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ், பயாலஜியோட வெயிட்டேஜ் எல்லாமே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். 2021 இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2020 நமக்கு கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 இது ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு, இந்த வெயிட்டேஜ் வந்து எந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே படித்தீங்கன்னா உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 8 கொஸ்டின் வரைக்குமே நமக்கு 2021 வந்திருக்கு. அதே போல் மேக்னட்டிசமில் 7 கொஸ்டின் வரைக்குமே வந்திருக்கு. எஸ்ஹெச்எம் வேவ்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்ஸில் 4 கொஸ்டின்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 11 கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு. ஹீட் தெர்மோடைனமிக்ஸில் 4 கொஸ்டின்ஸ் அண்ட் மெக்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 13 கொஸ்டின் வரைக்குமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதை கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டு 45 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இதில் 50 கொஸ்டின் கிட்டே இருக்கும். ஸோ 5 கொஸ்டின் நமக்கு ஆப்ஷனல் இருந்தது, நமக்கு 2021 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2020லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து 45 கொஸ்டினாக 45 கொஸ்டின் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதுக்கு கம்பல்சரி நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். 2021 தான் அந்த ஆப்ஷன்றது நமக்கு கிடைச்சிது. சரி, இப்போ 2020 நமக்கு வந்து கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2020 கிளாஸ் 11 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சாப்டரில் மெக்கானிக்கில் வந்து 12 கொஸ்டின் வந்திருக்கு. ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் 5 கொஸ்டினும் வேவ்ஸில் 1 கொஸ்டின். ஸோ இது வந்து கிளாஸ் 11. ஸோ கிளாஸ் 11 சார், அப்போ வந்து இந்த 3 சாப்டர் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த மெக்கானிக்கும் ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டுமே வந்து லாஸ்ட் இயரும் வந்திருக்கு, நமக்கு 2021 வந்திருக்கு, 20 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த சாப்டரை நீங்கள் பார்த்துக்கணும். கிளாஸ் 11 வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்டிசம் வந்து நமக்கு 2021 நம்ம பார்த்தோம். இப்போது மாடர்ன் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் அதில் இல்லாமல் இருந்து இதில் கேட்டிருக்காங்க 8 கொஸ்டின் வரைக்குமே. எலக்ட்ரிசிட்டியில் 9 கொஸ்டின் வந்திருக்கு. ஆப்டிக்கில் ஒரு 4 கொஸ்டின் வந்திருக்கு. கிளாஸ் 12 வந்து இதை கேட்டிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக எல்லோரும் பர்சன்டேஜில் சொல்லுவோம். சார் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்சன்டேஜில் சொல்கிறது நல்லது தான். பட் இருந்தால் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ வந்திருக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க முடியுது நம்மளால் எந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாப்டரை நீங்கள் அதிகமாக படிக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் தவறாக இருந்ததுன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு கொஸ்டின் சரியாக இருந்தால் 4 மார்க்கு, தவறாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் படிக்கணும். அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே உங்களோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாமே அதை செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டைமும் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது உங்களுக்கு. 3 மாதம் தான் டைம் இருக்கும். இந்த 3 மாதத்தில் இப்போ +2 ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் +2 எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்புறம் +1 போய் பழைய சப்ஜெக்ட்லாம் எடுத்து வச்சு திருப்பி படிக்கணும். அதுக்கப்புறம் +2 இப்போ படித்தது நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. நிறைய லோடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் அண்ட் பயாலஜியோட வெயிட்டேஜ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த உடனே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.